हरे राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 ஆதிசங்கர பகவத்பாதால் பிரஸ்தானத்ரயம் அப்படிங்கிற சித்தாந்தம் பண்ணினார். அப்புறம் நிறையா பிரகரண கிரந்தங்கள் பண்ணினார். நிறையா ஸ்தோத்திர கிரந்தங்கள்லாம் பண்ணிட்டு வந்தார். கடைசியாக ஒரு சின்ன குழந்தைக்கு கூட உபதேசம் பண்ணுற மாதிரி புரிகிற மாதிரி பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூட்டமதே அப்படின்னார். சிம்பிளாக ரொம்ப அழகாக கடைசியாக கொண்டு வந்து கடினமான சித்தாந்த கிரந்தங்கள், அந்த சித்தாந்த கிரந்தங்களை ஒட்டி வரக்கூடிய பிரகரண கிரந்தங்கள், அப்புறம் எவ்வளவோ தேவதா ஸ்துதிகள், கணேச பஞ்சரத்னம் பண்ணுறார், சுப்பிரமணிய புஜங்கம் பண்ணுறார், சிவஸ்தோத்திரங்கள் பண்ணுறார், சௌந்தர்லஹரி பண்ணுறார், சிவானந்த லஹரி பண்ணுறார், அன்னபூர்ணாஷ்டகம் பண்ணுறார், ராஜராஜேஸ்வரி அஷ்டகம் பண்ணுறார், கனகதாரா பண்ணுறார், இப்படி பண்ணிட்டு வந்து கடைசியாக காசி க்ஷேத்திரத்தில் இருக்கும் பொழுது பஜகோவிந்தம் 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 மூடமதே அப்படிங்கிறார். அந்த பஜகோவிந்தம் இப்படி சொல்லிட்டு வரும்பொழுது அழகாக சொல்கிறார், சத்சங்கத்வே நிஸ்ஸங்கத்வம் நிஸ்ஸங்கத்வே நிர்மோகத்வம் நிர்மோகத்வே நிச்சலதத்வம் நிச்சலதத்வே ஜீவன் முக்திஹி அப்படிங்கிறார். ஜீவன் முக்தி தான் அடைய வேண்டிய உயர்ந்த நிலை. அந்த ஜீவன் முக்திங்கிற உயர்ந்த நிலையை அடையிறதுக்கு தான் முதல்ல சித்தாந்தம் பண்ணினார். பிரஸ்தானத்ரயம்னு உபனிஷத்து பகவத்கீதை பிரம்மசூத்திரத்தெல்லாம் வச்சுண்டு சித்தாந்தம் பண்ணினவர், அந்த ஜீவன் முக்தி எதனால் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு தான் சத்சங்கம் ஆரம்பம். அது சத்சங்கம், சத்சங்கம்னா எது சத்சங்கம்? அப்புறம் ஒரு கேள்வி வரும் இல்லையா, சத்சங்கம்னு சொல்கிறான், அப்போ என்ன சத்சங்கம், எது சத்சங்கம், அந்த சத்சங்கம் இப்படி தான் இருக்கும் இதுதான் சொல்ல முடியுமா அப்படின்னுட்டா, சத்சங்கம் அப்படின்னுட்டா இவ்வளோ பேர் நம்ம கூடியிருக்கோம் இல்லையா, ஒரு பெரிய கூட்டமாக இருக்கிறதுனால சத்சங்கம் ஆகாது. ஒரு இடத்துல 1000 பேர் கூடிட்டா, 10,000 பேர் கூடிட்டா, 100,000 பேர் கூடிட்டா அது சத்சங்கமாகாது. அங்கே பகவத் விஷயமான ஏதோ ஒரு கீர்த்தனமும் ஏதோ ஒரு கதா சிரவணமும் இருந்துட்டா கூட அது சத்சங்கமாகாது. அந்த ரெண்டே ரெண்டு பேர் இல்லை ஒருத்தர் இல்லை 1000 பேர், 100,000 பேர், 1,000,000 பேர் கூட இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அத்தனை பேர் கூடியிருக்கா இல்லையா, அத்தனை பேருடைய லட்சியமும் பகவானாக இருக்கணும். அத்தனை பேரும் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம பகவானுடைய கிருபைக்கு பாத்திரமாகணுங்கிற எண்ணம் இருந்தால் தான் அந்த கூட்டத்துக்கு சத்சங்கம்னு பேர். எனக்கு நன்னா பாட தெரியுமா, உனக்கு நன்னா பாட தெரியுமா, டாலர் கிடைக்குமா, அப்புறம் பாடினா உபன்யாசம் பண்ணினா என்ன சம்பாவனை கொடுப்பா, அது சத்சங்கமாகாது. சத்சங்கத்தில் அது சத்சங்கமாக இருக்கணும்னா லௌகீகமே கலக்காத ஒரு சத்சங்கமாக இருக்கணும். பாகவதத்திலேயே சொல்கிறார், பகவான் அப்படி ஒரு சத்சங்கத்தை தேடுறானா, எங்கேயாவது அப்படி ஒரு சத்சங்கம் இருக்கா, எங்கேயாவது எனக்காக மட்டும் பஜனை பண்ணுறவா இருக்காளா, நான் வேணும் நான் வேணும்னு ஆசைப்பட்டு பஜனை பண்ணுறவா இருக்காளா, நான் வேணும் நான் வேணும்னு ஆசைப்பட்டு பாகவதம் ராமாயணங்கள்லாம் பாராயணம் பண்ணுறவா இருக்காளா,
நான் வேணும்னு ஆசைப்பட்டு கதை கேட்கிறவா இருக்காளா அப்படின்னு பகவானே வைகுண்டத்திலிருந்து தேடுறானாம். பாகவதத்துல சொல்ற அதோ திருஷ்மா வைஷ்ணவ சித்தேஷு பக்தி அலௌகிகம் நிஜ லோகம் பரித்யஜ்ய பகவான் பக்த வத்சலஹாம். திருஷ்டுவா அப்படின்னா பார்க்கறான், அங்கே ஒரு பஜனை நடக்கிறது, இங்கே ஒரு பஜனை நடக்கிறது, இங்கே ஒரு கதை நடக்கிறது, அங்கே ஒரு கும்பாபிஷேகம் நடக்கிறது, அங்கே ஒரு அதிருத்தரன் நடக்கிறது, இங்கே ஒரு சண்டி நடக்கிறது, என்னென்னவோ நடக்கிறது. இப்படி பார்த்துட்டு வரானா, இப்படி பார்த்துட்டு வரும்போது அதோ உதிருஷ்டுவா என்ன பண்ணுறானா, பக்திம் அலௌகிகம் அப்படிங்கிறார். லௌகிகமான பக்தி இல்லாமல் ஒரு அலௌகிகமான பக்தி இருக்கா? நான் வேணும் அப்படிங்கிறதுக்காக பஜனை பண்றாளா? நான் வேணும் அப்படிங்கிறதுக்காக கதை சொல்றாளா? நான் வேணும் அப்படிங்கிறதுக்காக கதை கேட்கிறாளா? இல்லை எனக்கு நன்னா கதை சொல்ல தெரியுங்கிறதுக்காக சொல்றாளா? நான் வேணும்ன்றதுக்காக கதை சொல்றாளா? நான் சந்தோஷப்படணுங்கிறதுக்காக கீர்த்தனம் படுறாளா? இல்லை பத்து பேர் கைத்தட்டணுங்கிறதுக்காக கீர்த்தனம் படுறாளா அப்படின்னு பார்க்கிறான் பகவான். அதோ திருஷ்டுவா வைஷ்ணவ சித்தேஷு பக்திம் அலௌகிகம். அப்படி எங்கேயாவது ஒரு சத்சங்கம் இருந்தா அந்த சத்சங்கத்துக்கு பகவான் ஓடி வந்துடுறானாம். எப்படி வரான்? நிஜ லோகம் பரித்யஜ்ய பகவான் பக்தவத்சலஹா. நிஜலோகம்னா அவருடைய வைகுண்டம்னு அர்த்தம். வைகுண்டத்தை கூட விட்டுட்டு பக்தவத்சலனான இருக்கக்கூடிய பகவான் அந்த சத்சங்கத்துல தான் கலந்துக்கணுங்கிற ஆசையில ஓடி வந்துடுறான். ஏன் கலந்துக்கணும்னா அவனுக்காக தானே பண்றான். ஒரு இடத்துல கல்யாணமே மாப்பிள்ள பொண்ணுக்கு அப்படின்னா எல்லாரும் வந்துட்டா, சீர்வரச பண்ணியாச்சு, பந்தல மாப்பிள்ள பொண்ணு வரலன்னா உத்தேசமே அவாதானே. அது கல்யாணம் ஆகுமா? சத்சங்கத்தோட உத்தேசமே பகவான் தானே. பகவான் வரல அப்படின்னு அது எப்படி சத்சங்கம் ஆகும்? இப்ப பகவான் வரணும். அப்ப நாம இப்படி ஏதாவது கதை சொல்றமே, ஏதாவது நாம சங்கீர்த்தனம் பண்றமே, இத மாதிரி பாகவத ராமாயணங்கள்லாம் பாராயணம் பண்ணிருக்கமே, அகண்ட நாம சங்கீர்த்தனம் பண்றமே, எப்பொழுதாவது பகவான் வந்திருக்கானா? நீங்க பகவான் வருவான் நிஜலோக்கம் பரித்யஜ்ய பகவான் பக்தவத்சலான்னு சொல்றேனே, அவன் சங்கு சக்கர கதாதரனா வருவானா, சதுர்புஜனா வருவானா, நீலமேக சியாமலனா வருவானா, கோதண்டவாணியா வருவானா, எப்படி வருவான் நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? நான் பண்ணின ஒரு பஜனையிலே, நான் பண்ணின ஒரு பூஜையிலே, நான் பண்ணின ஒரு பாராயணத்திலே, நான் பண்ணின ஒரு நாம ஜபத்திலே பகவான் வந்திருக்காங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னுட்டா பக்தி சாஸ்திரங்கள்லாம் சொல்றா அதுக்கு சில அடையாளங்கள் உண்டு அப்படிங்கிறார். என்ன அடையாளம்னா ஏதாவது ஒரு இடத்துல பஜனை நடக்கும் பொழுது, கதை கேட்கும் பொழுது, பாராயணம் பண்ணும் பொழுது, உன்னை மறந்து நீ பூஜை பண்ணும் பொழுது, உன்னை மறந்து நீ தியானம் பண்ணும் பொழுது, நாமஜபம் பண்ணும்போது என்னைக்காவது உனக்கு மேனி சிலிர்த்திருக்கான், கண்கள்லேந்து ஒரு பொட்டு ஜலம் வந்திருக்கா, உன்னை அறியாம உடம்புல ஒரு கத்கதம் ஒரு ஆனந்தம் ஏற்பட்டிருக்கா அப்படின்னா அந்த இடத்துல பகவான் வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கோ.